அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய இந்த ஆத்ம ஞான இல்லத்தில் நாம் அமர்ந்து இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க நினைச்சுக்க கூடாது. நம்ம மட்டும்தான் வாழ்றோம், எனக்கு என் புருஷன் மட்டும்தான் முக்கியம், என் பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியம், என் குழந்தைங்க மட்டும்தான் முக்கியம், எனக்கு என் பிஸ்னஸ் முக்கியம், என் செலவு மட்டும்தான் முக்கியம், நான் இப்படியே வாழ்ந்து இப்படியே சம்பாரிச்சு இப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை நான் எந்த கணக்கில் சேர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த பூமியை போல பல்வேறு கிரகங்கள் உண்டு. அந்த பல்வேறு கிரகங்களில் வேறு வேறு வடிவத்தில் வேறு வேறு உருவத்தில் பல உயிரினங்கள் உண்டு. அந்த உயிரினங்களும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த உயிரினங்களுக்கு அப்போ அங்கே ஃபுட்டு கொடுக்கறது யாரு? அந்த உயிரினங்கள் அங்கே டேக் கேர் பண்ணுறது யாரு? அந்த உயிரினங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இருப்பிடத்தை கொடுப்பது யாரு? அதுக்கு அறிவை கொடுத்தது யாரு? அதெல்லாம் அங்க ஏன் இருக்கு? இப்படி கேள்வி கேட்டுட்டு போனா முடியுமா? முடியுமா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, வேற ஏலியன்ஸே இல்லைன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்கள். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. மனிதன் என்பவன் ஒரு ஸ்பீசிஸ், அவ்வளவுதான். மனிதனை போல பல்வேறு உருவங்களில் பல்வேறு உயிரினங்கள் என்பது பல்வேறு கோள்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஷார்ட் டைம்ல உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லி புரிய வச்சிடலான் இருக்கேன். இங்க இந்த உலகத்துல நாம் பிறவி எடுத்ததற்குண்டான நோக்கம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த உண்மையை உணர்வது மட்டும்தான் நம் தலையாய நோக்கம், தலையாய கடமை. இன்னைக்கு உங்களால இப்படி முதுகு தண்டு நிமிர்ந்து இப்படி வந்து உட்கார முடியுது அப்படின்னா, உங்களுக்கு இறைவன் அது கொடுத்த மாபெரும் வரம். காரணம் என்னன்னா, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இல்ல அப்படின்னா உங்களால இறைவனை பார்க்க முடியாது. எந்த உயிரினத்திற்கு ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கிறதோ அந்த உயிரினத்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாத உயிரினத்தால் இறைவனை உணர முடியாது. இப்ப நமக்கு ஸ்ட்ரைட்டா ஸ்பைனல் கார்டு இருக்கா இல்லையா? அப்ப நம்ம வேலை என்ன? இப்ப நான் உங்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இறைவனை அடைவதுதான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. உங்களை நான் ஊர் சுத்த வேணாம்னு நான் சொல்லல. ஜாலியா ஊர் சுத்துங்க, எங்க வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை வேற என்ன பண்ணணும்? நல்லா பிடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடுங்க. நான் அதுக்கெல்லாம் தடை, நான் மத்த ஆளுங்க மாதிரி ரொம்ப கொடூரமான ஆள் கிடையாது. ஐ எம் வெரி வெரி லிபரேட்டட் பர்சன். நான் என்ஜாய் பண்ற மாதிரி நான் எப்படி இந்த நான் மட்டும் உங்களை விட எந்த விதத்துல குறைஞ்சிட்டு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க ஏதோ ஸ்பெஷல் மெட்டீரியல் பாக்குறீங்க, நான் என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி. நானும் உங்களை போலவே ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்து அவளின் யோனி வழியாக வெளியே வந்தவன் தான். குறை மாசத்துல பிறந்தவன் கிடையாது. ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவன் தான். நானும் உங்களை போல கஷ்டங்களை அனுபவித்தவன் தான். நானும் எல்லா கஷ்டத்தையும் கோத்ரு பண்ணி தான் குருமார்களின் அருளினால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் இருந்ததன் காரணமாக இன்று இந்த தெளிவை பெற்று இந்த தெளிவு மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்தோட நான் ஓடிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களோட எந்த விதத்துல குறைஞ்சிட்டேன்? என்னை மட்டும் சாமியார் மாதிரியே பாக்குறீங்க நீங்க? என்கிட்ட 3 கார் இருக்கு. ஒரு இன்னோவா கார் வச்சிருக்கேன், ஒரு ஈகோ வச்சிருக்கேன், தேவைப்பட்டா ரோல்ஸ் ராய்ஸ் கூட எடுப்பேன். அது மேட்டர் இல்லை, எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணாம்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச் என்ன வாட்ச் யூஸ் பண்றேன்? எம்போரியோ அர்மானி, 22,000 ரூபீஸ். இந்த வாட்சோட ரேட் எவ்வளோ? 22,000 ரூபீஸ். நான் யூஸ் பண்ற கூலர் என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பைலட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது ஆவியேட்டர் கிளாஸ், 27,000 ரூபீஸ். நான் உண்மையை உணர்ந்து விட்டேன், ஆத்ம ஞானத்தை உணர்ந்துட்டேன்றதுக்காக நான் என்ன நடைபயணமாகவே வந்தேன் நான் சிங்கப்பூருக்கு. நான் எனக்கு தேவைப்பட்டா நான் வந்து எக்கானமி கிளாஸ்லையும் வருவேன், பிஸ்னஸ் கிளாஸ்லையும் நான் வரேன். எஸ் ஆர் நோ? ஓகே. நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு குவாலிட்டியான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன். பழைய சோறு போட்டாலும் சாப்பிடுவேன், அது வேற மேட்ரு. இருந்தா நல்லது, இல்லைன்னா பழைய சோறு, எப்படினாலும் ஓகே. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எந்த விதத்திலயா நான் குறைஞ்சிட்டேன்னா? நல்ல வாழ்க்கை தானே வாழ்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், எனக்குன்னு சொந்த வீடு இருக்கு, ஆசிரமத்தை மெயின்டைன் பண்றேன், டெய்லி 200 பேர்ல இருந்து 300 பேருக்கு அன்னதானம் ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே இறையர்களால நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க எங்களை பார்த்து. என்ன அப்படின்னா, இந்த உண்மையை உணர வேண்டும் என்றால் குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் குடும்பத்தோட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது ஏன் கேட்காதீங்க. அது கேட்டனா அப்ப உங்களுக்கு பண்ணணும்னு தோணாது. உங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கங்க, சந்தோஷமா வாழுங்க. கல்யாணம் பண்ணா இறைநிலையை அடைய முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. சீக்கிரம் அந்த பற்றுக்கள்ல இருந்து உங்களால வெளிவர முடியும். பட் கொஞ்சம் மெனக்கெடணும் நீங்க அந்த பந்தத்துல இருந்து, மன ரீதியாக வெளியே வர்றதுக்காக நல்லா கவனிக்கணும். லீகலா வெளியே வர்றதுக்காக நான் சொல்ல, எதுல இருந்து வெளியில வரணும், மன ரீதியாக வெளியே வர வேண்டும். பற்றற்ற நிலை என்பது மனதிற்கு தான், உடலிற்கோ அல்லது சூழ்நிலைக்கோ வந்து கிடையாது. இப்ப நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல வாழ்க்கை நான் வாழ்றேன், நல்லா ஊர் சுத்துறேன், வேணுங்கிற சாப்பாடு சாப்பிட்றேன், என்னோட லைஃப் ஸ்டைல வேணுங்கிற அளவுக்கு திருப்தியா வாழ்றேன். இப்போ நீங்களும் அதே மாதிரிதான் வாழ்றீங்க. பட் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நான் இறைவனை இறுக்கமா புடிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்றேன், நீ இறைவனை தூக்கி எட்டி உதச்சு தள்ளி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சுதா இது எப்படின்னு நான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல நீங்க உணர்ந்துடணும். பிரச்சனையை நீங்க உணரல அப்படின்னா இந்த உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. இன்னும் உங்களது தேவைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சம்பாதிங்க, சிறப்பா சம்பாதிங்க. தொல்காப்பியர் என்ன தெரியுமா சொல்றாரு? பெரு, உனது மொத்த தேவைக்கும் பெரு. உனது மொத்த தேவையை கழிந்து உனது ஏரியாவோட தேவைக்கு பெரு, உன் மொத்த ஊரின் தேவைக்கும் பெரு. பெறுவதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நீ இந்த புவியை விட்டு மீண்டும் செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கடைசியில எதையாவது ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கர்மா. நீங்கள் சம்பாதித்த பணமானது உங்க பணமா, நீங்க சம்பாதித்த பொருளானது உங்க பொருளா, நீங்க சம்பாதித்த ஏர்ன் பண்ண ப்ராப்பர்ட்டி, நீங்க ஏர்ன் பண்ண ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்களா பண்ணீங்க? தண்ணி ஊத்துனீங்க அவ்வளவுதானே? தண்ணி யாருது? பக்கெட் என்னது தானுங்க? தண்ணி இறைவனு தான் இருக்கலாங்க. பக்கெட்டோட ரா மெட்டீரியல் யாருது? மரம் யாருது? தண்ணி ஊத்துறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அந்த பழமானது பழமாகிறதுக்கு முன்னால் பூவாக வேண்டும், பூ காயாக வேண்டும், காய் கனியாக வேண்டும்ன்ற ஃபார்முலா யாருது? ஃபார்முலா தப்பாக இருந்ததுன்னா எப்படி அங்க காய் வரும், எப்படி கனி வரும்? இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல இருந்து எல்லாத்தையும் பெறீங்க, எஸ்ஆர்னோ உங்க தேவைக்கு தானே பெறீங்க, சாப்பிடுறீங்க, உங்களுடைய உடலை பெருக்குறீங்க, சாப்பிடுற ஃபுட்டு தான் உங்க உடம்பு. எஸ்ஆர்னோ என்ன சாப்பிடுறீங்களோ அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் தான் உங்களுடைய உடல் சதை. எஸ்ஆர்னோ சேம் லைக் தட். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து, எஸ்பெஷலி இந்த பூமியில் இருந்து, முதல்ல பிரபஞ்சம்னா பூமின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எண்ணிலடங்காத கோள்களையும் எண்ணிலடங்காத அண்டங்களையும் வைத்துள்ளதுக்கு பேர் பிரபஞ்சம். உலகம் அப்படின்னா இந்த பூமியை மட்டும் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பூமியில உங்க தேவைக்கு தானே ஒரு பொருளை நீங்க எடுக்கிறீங்க, உங்க தேவைக்கு தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க, உங்க தேவைக்கு தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூ பறிக்கிறீங்க, காய் பறிக்கிறீங்க, கனி பறிக்கிறீங்க. எஸ்ஆர்னோ இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, எல்லாம் உங்க தேவைக்கு எடுத்துட்டீங்க, என்ன கொடுத்தீங்க நீங்க திருப்பி? நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். நீங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியாது எங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொல்ற, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது யாருக்கும் புரியறது இல்ல, பெறதே தப்புன்னு சில பேர் பெறதே கிடையாது. ஒன்னா நம்பர் முட்டாள்தான். அப்படி இல்லாட்டினா நீங்க இந்த உலகத்துல வாழவே கூடாது. ஒண்ணு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, பயிற்சி பண்ணி உடம்பு கைகால் எங்க இழுத்தாலும் சரி, தலையில ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, அப்படியே முத்திக்கு போயிடணும். அப்படி யாராவது தயார் நிலையில இருக்கீங்களா? வாழணும்னு ஆசை இருக்கு, வாழணும்னு ஆசை இருக்குன்னா இதுதான் வே. என்ன நேரம் வரும்போது நான் முத்திக்கு போய்க்கிறேன், அது வரைக்கும் என் குடும்பத்தை பார்க்கணும், என் பொண்டாட்டிய பார்க்கணும், என் குழந்தைய பார்க்கணும். எஸ்ஆர்னோ என் வேலையை பார்க்கணும், எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் எடுத்த லோன்ஸ் அடைக்கணும். இத்தனையும் பார்த்து முடிச்சு திருப்தியானதுக்கு அப்புறம் தான் நான் எங்க போறேன், இறைவனை நோக்கி போறேன். இப்ப ஏன் என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல இருந்து உங்கள் தேவைக்காகவும் உங்களது குழந்தைகளின் தேவைக்காகவும் நீங்கள் பார்த்து பார்த்து சேர்க்கின்றீர்களே, அந்த சொத்துக்கள் உங்களிடம் உள்ளது. நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா சொத்துக்களுக்கு பின்னா கர்மான்னு ஒன்னு சேர்த்து சேர்க்கிறீங்களே, எங்க போய் கரைக்க போறீங்க?